வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாம் டிஎன் இ கவர்னன்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக ₹1000 வழங்கும் திட்டத்தில் புதிய மென்பொருள் டிஎன்இஜியை உருவாக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மென்பொருள் எப்படி பயன்படுத்துறது, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, ஃபஸ்ட்டு ஃபேஸில் மிஸ் பண்ணவங்க இந்த செகண்ட் ஃபேஸில் மிஸ் பண்ண முடியுமா, அதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் அப்படிங்கிற முழு தகவலை நீங்கள் இந்த காணொளி மூலமா தெரிஞ்சுக்க போகிறீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நம்ம இந்த காணொளிக்கு உள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலில் மத்திய மாநில அரசுகளோட அனைத்து ஆன்லைன் சேவைகளும் நீங்கள் எளிமையாக எப்படி பெறுவது, அதுவும் அரசு கட்டணத்திலேயே எப்படி பெறுவது அப்படிங்கிற முழு தகவல் எல்லாமே நம்ம சேனல் மூலமா இருக்குது. நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உங்களுக்கான தகவல் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். புதிய புதிய வரவுகளை நாங்கள் அப்டேட் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் உள்ளே போகலாம். பெண்கல்வி, புதுமை பெண் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுற ஒரு ஸ்கீம் தான் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அசூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இதை வந்து நம்ம பல பெயர்களில் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து நடைமுறைக்கு வந்தாச்சு. மாதம் மாதம் கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு வந்து ₹1000 வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் ஃபேஸ் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் இந்த சாஃப்ட்வேர் தான் நடைமுறையில் இருக்க போகுது. ஸோ அது என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் பயன்படுத்த போகிறாங்கங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது இந்த உதவித்தொகை பெறுவதற்கு அந்த மாணவிக்கு என்ன அடிப்படையான தகுதி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ அவங்க இப்போ நீங்கள் எந்த கல்வி நிறுவனங்களில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதற்கு முன்னாடி பள்ளியில் பயின்ற வகுப்புகள் 6வது முதல் நீங்கள் படித்த வகுப்புகள் அனைத்துமே அரசு ஸ்கூல், அதாவது அரசு பள்ளிகளில் மட்டுமே நீங்கள் படித்திருக்க வேண்டும். சரிங்களா? அதாவது இப்போ நான் 8th வரைக்கும் படிச்சிருக்கேன், நான் வேறு ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 6th to 8th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும். நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன், இப்போ ஐடிஐ படிச்சுட்ருக்கேன், இல்லை டிப்ளமா படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 6th to 10th வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். ஸோ நான் 12th வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சுட்ருக்கேன், இல்லை இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன், இல்லை ஒரு MBBS நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஸோ அதாவது நீங்கள் 6வது முதல் 12வது வகுப்பு வரை உங்களுடைய பள்ளி வகுப்புகள் அனைத்தும் அரசு பள்ளிகளில் மட்டுமே இருக்க வேண்டும். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, அரசு பள்ளிகளில் மட்டுமே இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு நான் வந்து எனக்கு நடுவில் ஒரு வருஷம் விட்டு போச்சு, நான் ஸ்கூல் படிக்கும்போது 1 இயர் நான் படிக்கலை, இல்லை எனக்கு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் 1 இயர் பிரேக் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு காலேஜ்லேயும் 1 இயர் பிரேக் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ அவங்களும் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதிய மென்பொருள் ல வந்து அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? ஆனால் நீங்கள் எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளியில் எந்த கல்வி வந்து நீங்கள் படித்தீங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெளிவாக அந்த நோடல் ஆஃபீஸருக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், எய்டட் ஸ்கூலோ மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு பப்ளிக் ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி ஸ்கூலில் எதுவுமே படிச்சிருக்கக்கூடாது, அரசு பள்ளிகளில் மட்டுமே 6வது வகுப்பு முதல் அந்த குறிப்பிட்ட வகுப்பு வரை நீங்கள் படித்திருக்கணும், எனக்கு பிரேக் இருக்குது, எனக்கு காலேஜில் பிரேக் இருக்குது, ஸ்கூலில் பிரேக் இருக்குதுனாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதில் இந்த மென்பொருளில் இந்த சாஃப்ட்வேர் மூலமா நீங்களும் அதுக்கான பயனை அடைய முடியும். ஸோ இதுதான் வந்து தகுதி, அடிப்படை தகுதி அந்த பெண்ணுக்கு இருக்கணும், அந்த மாணவிக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் கட்டமாக எப்படி பணம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டத்தில் penkalvi.tneg.org அப்படிங்கிற ஒரு இணையதளம் மூலிமா அந்த கேண்டிடேட், அதாவது அந்த மாணவி, அந்த அதுக்கு ஒரு விவரங்கள் அனைத்துமே அவங்களே போய் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க, எந்த வருஷம் படித்தாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். அதே போல் அவங்க பேங்க் டீட்டெயில்ஸு என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே அவங்க ஃபில் பண்ணணும். அடுத்தது இது வந்து இது எல்லாத்துக்கும் அடுத்த வெரிஃபிகேஷனுக்கு உங்கள் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சமூக நலத்துறைக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அப்ரூவலுக்காக பெண்டிங் இருக்கும். அதாவது இந்த மாணவி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அப்போ இந்த பொண்ணு, இந்த மாணவி இந்தந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஒருக்கா வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது பேங்க்குக்கு மூவ் ஆகும். பேங்க்குக்கு மூவ் ஆன உடனே அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் நம்பர், நேம் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி அவங்க ஒருக்கா அப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டு அப்ரூவல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த அப்ளிகேஷன் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். அவங்க பார்த்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டு அந்த பொண்ணோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்ளிகேஷன். இப்படி தான் இது வரைக்கும் எல்லாத்துக்கு பணம் போயிட்டுருக்குது. முதல் கட்டமாக பணம் பெற்றவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்படி தான் பெற்றுட்டுருக்குறாங்க.
இப்போ செகண்ட் ஃபேஸ் புதுசாக என்ன வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த பொண்ணோ அந்த கேண்டிடேட்டோ அந்த மாணவி தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே போய் அப்ளை பண்ண முடியாது. அதற்கு பதிலாக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கல்வி நிறுவனங்களில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நோடல் ஆஃபீஸர் இதற்கான அனைத்து பொறுப்பையும் பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த பொண்ணுக்கு தேவையான அந்த மாணவிக்கு தேவையான அந்த உதவித்தொகை கிடைப்பதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அந்த நோடல் ஆஃபீஸர் உங்கள்கிட்ட வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் முன்னிலையில் தான் அந்த ஃபார்மை அவர் ஃபில் பண்ணணும், சரிங்களா. ஸோ இப்போது நீங்கள் ஸ்டூடெண்ட் யாருமே பண்ண முடியாது, அந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கிற ஒரு நோடல் ஆஃபீஸர் தான் உங்களுக்காக இதை பண்ணி கொடுக்க போகிறாரு. ஸோ இப்போது அந்த சாஃப்ட்வேர் இப்போ புதுசாக வந்திருக்கிற சாஃப்ட்வேர் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோடல் ஆஃபீஸர் அவருக்கும் கொடுத்துருக்குற அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு மூலிமா லாகின் பண்ணி, உங்களுக்கான எம்இஸ் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, எங்கள் ஸ்கூலில் வந்து இஎம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுவார். என்ட்ரி பண்ண உடனே உங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, என்ன ஜெண்டரு, என்ன ரிலீஜன் அப்படிங்கிற அடிப்படை தகவல்களை வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவர் பண்ணுவார். அடுத்தது உங்கள் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுவார். என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த உடனே உங்கள் ஆதார்லேருந்து உங்கள் ஃபோட்டோ, உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ரெண்டுமே ஃபெச் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸும் ஒரே ஆள் தானா அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணுன்னா, உங்கள் ஆதார் நம்பரோட லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதை ஃபெச் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ இந்த மூணுமே ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னி சப்மிட் கொடுத்தாங்கன்னா போதும், அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இது முற்றிலும் ஒரு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர், மிக எளிமையாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தான். அதாவது அந்தந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கிற நோடல் ஆஃபீஸர்ஸ் இனிமேல் இதைத்தான் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய எம்இஸ் நம்பரும் உங்கள் ஆதார் நம்பரும் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், அது ஓடிபி வந்து உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேர் தான் வந்து இப்போ டிஎன்ஏஜை ரெடி பண்ணி இன்னையிலுமே நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அதை லைவ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் கிடைக்காதவங்களும் இந்த செகண்ட் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் அதில் நீங்கள் விடுபட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் எனக்கு வேணால் விட்டுட்டாங்க, எனக்கு புதுசாக அப்ளை பண்ண முடியுமான்னா, உங்கள் நோடல் ஆஃபீஸர் மூலிமா, உங்கள் கல்லூரிகளில் இருக்கிற, உங்கள் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற நோடல் ஆஃபீஸர் மூலிமா இனிமேல் நீங்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் எப்படி அப்ரூவல் ஆகும், உங்களுக்கு எப்போ பணம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான், பழைய மெத்தட் மாதிரியே தான். உங்களுக்கு நோடல் ஆஃபீஸர் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வெரிஃபை பண்ணி சப்மிட் மட்டும்தான் பண்ணுறாரு, அப்ளிகேஷனை மட்டும்தான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறாரு. அது மீண்டும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும், அவங்களும் பார்த்து வெரிஃபை பண்ணி அவங்களும் ஓகே பண்ணணும். அதே போல் உங்கள் பேங்க்லேயே அதே மாதிரி போயிட்டு அதே டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்களும் பார்த்து வெரிஃபை பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணினதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் மாதம் மாதம் வந்து சேரும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அப்ரூவல் நடக்கும். ஸோ எனக்கு எம்இஸ் நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூல் டிசியில் இருக்கும் இல்லைனா உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும், ரெண்டுலேயுமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து உங்கள் அந்த நோடல் ஆஃபீஸர்கிட்ட சொல்லலாம். இல்லை உங்களுக்கு எனக்கு எம்இஸ் நம்பரு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த வெப்சைட்லேயே வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிற அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி எனக்கு 2014-15 நான் படிக்கும்போது எனக்கு எம்இஸ்ங்கிற அப்படி நம்பரே இல்லை அப்படிங்கிறவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஏன்னா எம்இஸ் அந்த அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரே வந்து 2017-18 தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கெல்லாம் வந்து எம்இஸ்ங்கிற நம்பர் இருக்காது. ஸோ அதுக்கும் அவங்களும் அந்த மாணவிகளும் பயன்பெறும் வகையில் தான் இந்த சாஃப்ட்வேர் வடிவமைச்சிருக்காங்க. அதாவது அந்த டீட்டெயில்ஸு எம்இஸ் நம்பரில் என்னென்ன ஃபெச் ஆகி வருமோ அந்த தகவல் அனைத்துமே அந்த நோடல் ஆஃபீஸர் மேனுவலாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எம்இஸ் நம்பர் இருந்ததுன்னு சொன்னால் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த எடுத்துகிட்டு வர தகவல்களை இந்த மாணவி அவங்களுக்கு கரெக்டாக சொல்லணும். என்னோடய பெயர், அவங்களுடைய முகவரி, அவங்க வீட்டு அட்ரெஸ்ஸு, எந்த ஸ்கூலில் படித்தாங்க, எந்த ஆண்டு படித்தாங்க, எந்த கல்வி ஆண்டில் அவங்க படித்தாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து அவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த தகவல்களை நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சு வைத்துக்கொள்ளவும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு, ஸோ இதை நான் பெறுவதற்கு முன்னேற்பாடாக நான் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கணும், இந்த மாணவிகள் வந்து என்னென்ன செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அமௌண்ட்டு கிடச்சிரும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். நீங்கள் அந்த குறிப்பிட்ட வகுப்புகள் வந்து அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும், சரிங்களா. அடுத்து உங்களுக்கு எம்இஸ் நம்பர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்.
தெரியலைங்கிற பட்சத்துலையும் நம்ம தேடி எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி வந்து அந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் பட் எமிஸ் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டு அரசு சொல்லியிருக்கிற இந்த நாலு பேங்க்லேயுமே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அதாவது இந்த நாலில் ஏதாவது ஒரு பேங்க்லேயாவது உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த நாலு பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து உங்களுக்கு வங்கி கணக்கு எண் உங்கள் பேரில், அதாவது அந்த மாணவியின் தனிப்பட்ட பேரில் இருக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோ மியூச்சுவல் அக்கௌண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலான அக்கௌண்ட் வந்து இருக்கணும். இந்த நாலு பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த நாலு பேங்க்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக உங்கள் ஆதார் எண் இணைத்திருக்க வேண்டும். சரிங்களா? இந்த ஆதார் எண்ணோடு இணைத்திருக்கிற வங்கி கணக்குக்கு தான் வந்து அந்த பணம் போய் சேரும். அதனால் கண்டிப்பாக இந்த நாலு பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்படி ஓப்பன் பண்ணி இருந்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை போய் உடனடியாக அதில் லிங்க் பண்ணிடுங்க. எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லைன்னு சொன்னாலும் உடனடியாக அந்த நாலு பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க் அணுகி உடனடியாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன என்ன பண்ணினாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட உங்கள் ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகி இருக்கணும். சரிங்களா? இது வந்து செகண்டு. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒன்று, உங்கள் ஆதாரோட உங்கள் ஃபோன் நம்பர் தான், அதாவது அந்த தனிப்பட்ட அந்த மாணவியின் செல்ஃபோன் நம்பர் தான் அதில் இருக்கணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் கண்டிஷனும் கூட. அவங்க அம்மா நம்பரோ அவங்க அப்பா நம்பரோ இல்லை அண்ணன் நம்பர் கணவன் நம்பரோ அப்படியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாணவி கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவியோட ஆதார் எண்ணுக்கு அவங்களுடைய செல்ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த மூணும் நீங்கள் உங்கள் கையில் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்லேயே வந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்துவிடும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் உங்கள் அப்ளிகேஷனை ஹோல்டரில் வச்சுருவாங்க, அப்புறம் உங்களால் அப்புறம் சப்மிட் ஆகாது, அப்புறம் உங்களுக்கு வந்து பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அடிப்படை தேவைகள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எம்இஸ் நம்பர் இருக்கணும், அப்புறம் இந்த நாலு பேங்க்குள்ளே ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அதுவும் உங்கள் தனிப்பட்ட பேரில் தான் இருக்கும், அந்த மாணவியின் பேரில் தான் இருக்கணும். கண்டிப்பாக ஆதார் எண் அந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்தது உங்கள் ஆதாரோட அந்த மாணவியினோட தனிப்பட்ட ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த மூணு கண்டிஷனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிக விரைவாக பணம் வந்து சேரும். என்ன இது வந்து இந்த இதை இதை பயன்படுத்தி தான் வந்து அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான சாஃப்ட்வேர் தான். அதே போல் ஒரு மாணவி வந்து கல்லூரி படிப்பை நிப்பாட்டிடுறாங்க, அதாவது ரெண்டாவது வருஷத்தோடு நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுடைய ஆன்லைன் அந்த சாஃப்ட்வேரில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அது கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த மாணவிக்கு வந்து பணம் போகிறதும் அந்த மாதத்தோடு நின்றுடும். சரிங்களா? ஸோ இதற்கான ஒரு ஆப்ஷனும் அந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெண்டு வகையாக பார்க்கலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணால் அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ரெண்டு வகையில் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து அந்த இன்ஸ்டியூஷன் அவங்களுடைய லாகின்லேயே வந்து அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதில் அதில் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இன்னொன்று அந்த அஃபீஷியல் சைட்டிலேயே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் அந்த அப்ளிகண்ட் அந்த மாணவி போயிட்டு அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி பெற்று லாகின் பண்ணி அவங்களுக்கான அந்த ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு வகையில் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நலத்திட்டங்களை பெறுவதற்கு இந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே தான் தமிழக அரசு வந்து ஓப்பன் செய்வாங்க. அதுக்குள்ளே அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து தங்கள் கல்வி நிறுவனத்துக்கள் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த உதவித்தொகை பெறுவதற்கு என்ன பண்ணணுமோ அதுக்காக அதுக்கு ஹெல்ப் எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை ஆதார் கேம்ப்பு போட்டு அவங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுக்குறதோ இல்லை பேங்க்லேருந்து கேம்ப்பு போட சொல்லி அவங்களுக்கு அக்கௌண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே வந்து கல்வி நிறுவனங்கள் தான் வந்து அவங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான பயிற்சிகள், அதாவது இந்த கல்வி நிறுவனங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மாவட்ட உங்கள் வாரியாக அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் நம்ம இடிஸ்ட்ரிக்ட் மின்னாளுமை மேலாளர்கள் பார்த்திங்கன்னா பயிற்சிகள் வழங்கியிருக்காங்க. ஏன்னா மாவட்டத்தில் இருக்கிற பல நமக்கு இன்றைக்கி பெறக்கூடிய அனைத்து இசேவைகள் அனைத்து ஆன்லைன் சேவைகளுமே வந்து தமிழக அரசோடு சேர்ந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுனது தான் அனைத்து சேவைகளையுமே நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்குரிய டெக்னிக்கல் சப்போர்ட்டு பேக் அண்ட் சப்போர்ட் எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம இடிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் தான் வந்து அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த எம்இஸ் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த எம்இஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் நோ யுவர் எம்இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அந்த எம்இஸ் நம்பர் உங்களுக்கு உங்கள்
டென்த்து மார்க் ஷீட்டில் இல்லை டுவெல்த்து மார்க் ஷீட்டில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இல்லை கேஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த நோ யுவர் எம்எஸ்னு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மாவட்டம் என்ன மாவட்டம் அதில் எந்த பிளாக்குன்னு தெரிஞ்சால் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. லாஸ்ட் ஸ்டடிடு ஸ்கூல் எந்த ஸ்கூலோ, கடைசியாக நீங்கள் படித்த ஸ்கூல் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலோ அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, இந்த ஆதார் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எம்எஸ் நம்பர் வந்து இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும், சரிங்களா? ஸோ நான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நான் வந்து டம்மியாக தான் கொடுக்குறேன். ஸோ நோ டேட்டாஸ் ஃபவுண்ட். நீங்கள் உங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த டீட்டெயில்ஸ், உங்களோட எம்எஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமா உங்கள் எம்எஸ் நம்பர் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். டிஸ்க்ளைமர், இந்த காணொலியில் காட்டப்படும் அனைத்து காட்சிகளும் தகவல்களின் அடிப்படையாக கொண்டு வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் வந்து அரசு நலத்திட்டம் சார்ந்தது, கொள்கை முடிவுகளுக்கு சார்ந்தது, எப்பொழுது வேணுமானாலும் மாற்றங்கள் கொண்டு வரலாம். அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கோ அல்லது வேறு அரசாணைகளுக்கு இணங்க இதில் மாற்றங்கள் கொண்டு வரப்படும். ஸோ இதை வைத்து இந்த காணொலிகள் உங்களுக்கு ஆதாரமாக வைத்து எதையும் கேட்டால் அதுக்கு இங்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அனைத்தும் உங்களுக்கு தகவல்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்குறோமே தவிர இருக்கிற காட்சிகள் அனைத்தும் ஒரு கற்பனையே, சரிங்களா? ஸோ இந்த தகவலை அடிப்படையாக வைத்து கொண்டு உங்கள் கல்வி நிறுவனங்கள் வாயிலாக உரிய நலத்திட்டங்களை பெற்றுக்கொள்ளும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரித்து எங்களோட இணைந்து பயணியுங்கள். புதிய வரவுகள், புதிய சேவைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.